கடந்த 2014 ஆண்டு செக் குடியரசு நாட்டில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் தொடர்புடைய ரஷ்ய தூதரகத்தைச் சேர்ந்த 18 அதிகாரிகளும் உடனடியாக தங்களது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று செக் குடியரசின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜான் ஹோமா செக் எச்சரிக்கை விடுத்துள்ளார். 2 பேர் உயிரிழந்த குண்டுவெடிப்பிற்கு உடந்தையாக ரஷ்ய தூதரக அதிகாரிகள் செயல்பட்டுள்ளதாக செக் குடியரசின் உளவுத்துறை அண்மையில் குற்றம் சாட்டியது. இதற்கு தகுந்த ஆதாரங்கள் உள்ளதால் 48 மணி நேரத்திற்குள் அந்த 18 அதிகாரிகளும் தங்களது நாட்டை விட்டு வெளியேற வேண்டும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் பிரதமர் ஆண்ட்ரிஜ் பாபிஸ் கூறுகையில், ரஷ்ய தூதரக அதிகாரிகளின் இத்தகைய செயலை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், தகுந்த ஆதாரம் இருப்பதன் காரணமாகவே அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருப்பதாக தெரிவித்தாா்.